ஐயா வணக்கங்க. ஐயா சொல்லுங்க. இப்போ நம்ம பிரசன்ட்ல வந்து இப்போ நான் புண்ணிய காரியங்கள் செய்யுங்க, நிறைய அன்னதானங்கள் செய்யுங்க, உயிரினங்களுக்கு உணவளிங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம புண்ணிய கர்மாக்கள் அதிகம் சேர்த்தோம்னா நம்மளுடைய பழைய கர்மாக்கள் அது மூலியமாக கரையுங்களா? மொத்தத்தில் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு அம்சம் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களால் அதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்சதானே செய்ய முடியும். உங்களால் முடிஞ்சதை நல்லதை பண்ணுங்க. முடியலன்னு சொன்னால் நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக வாங்க. இப்போ இந்த இதில் இந்த நம்மளுடைய இதுகளை பூசலானார் நாயனார்னுட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பூசலான் நாயனாருங்கிற வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு அரசர் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. அப்போ கோயில் கட்டும் பொழுது அவர் வந்து அந்த கோயில் பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வந்து அந்த கிரகப்பிரவேசத்துக்கு அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்களே, கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கிறாங்க. அப்போ ஜோசியர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு கனவில் அவர் இறைவன் வந்து அந்த மன்னருக்கு இறைவன் வந்து கனவில் வந்து தோன்றி அன்னைக்கு இதே டேட்டில் வந்து இந்த பூசலார் நாயனார் வந்து அவர் ஒரு கோயில் கட்டிகிட்ருக்கிறாரு. அன்னைக்கு அவரும் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறாரு. அதனால் நான் அங்கே போகிறதாக நான் முடிவு பண்ணிட்டேன், அங்கே போய் எழுந்தருள்றதாக முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ ஓன் டேட்டை மாற்றி வச்சுக்கன்னு சொல்லி அவர் கனவில் வந்து சொல்லிட்டார். உடனே இவரும் சரின்னு சொல்லி அந்த டேட்டை விட்டுட்டு வேறு டேட்டை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அப்போ அந்த மன்னருக்கு என்ன என்னன்னு சொல்லி சொன்னால், சரி இப்போ நம்ம கோயிலோட பெரிய கோயிலை அவர் ஏதோ கட்டிப்பார் போல், அவர் அந்த கோயிலை தான் பார்த்துருவோமேனு சொல்லி படைப்பட்டாளங்களோட அந்த கோயிலை பார்ப்போம்னு சொல்லி பூசல நாயனார் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடி பிடிச்சி போனான்னு சொன்னால், அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரத்து முட்டில் உட்காந்துருக்காரு, அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் ஏதோ நீங்கள் கோயில் கட்டினதாக எல்லாம் அப்படிலாம் திருநின்றவரா, சரி சரி ஏதோ ஒன்று சரி இருக்கட்டும் ரைட்டு. அந்த ஊருக்கு போயிடுறாரு. போனான்னு சொன்னால் அங்கே பார்த்தோன்னா அங்கே கோயிலுக்கான எந்த இதுவுமே கும்பாபிஷேகத்துக்கான எந்த அறிகுறியுமே இங்கே தெரில. இப்போ என்னன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டான்னு சொன்னால், நான் மனசால் தான் கோயில் கட்டுறேன், எனக்கு எந்த வசதியுமே கிடையாது. எனக்குடைய வசதி நீங்கள் வந்து வசதியை நிறையா வச்சுருக்கீங்க, நீங்கள் கோயில் கட்டுறீங்க, எனக்குன்னு கட்டணும்னு ஒரு ஆசை. அதனால் மனசாலே ஒரு கோயிலை கட்டிட்டேன், கேட்டி இன்றைக்கி தான் நானும் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அவன் அங்கீகாரம் கொடுக்குறாருங்கிறது தான் அந்த கதையில் உள்ள தாற்பயம். அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடியலைன்னா கூட நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல கர்மாக்கள் பண்ணுற மாதிரி ஆகும். நன்றிங்க.